பயிர் காப்பீடு பிரச்சனை சொன்னீங்க. இன்னொன்று, இந்த ரேஷன் கடைகளில் போயும் இந்த பாம் ஆயிலுக்கு பதிலாக இந்த தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் இது கொடுக்கணும்னு பொதுவாக ஒரு போராட்டமாக விவசாயிகள் மத்தியில் நடக்குது. இந்த ரேஷன் கடைகளில் அது அந்த அளவுக்கு அது உற்பத்தி இருக்கா சார்? தமிழகம் மற்றும் மற்ற மாவட்டம் மற்ற மாநிலங்கள்லேயும் இந்த பாம் ஆயிலுக்கு பதிலாக இந்த தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், மற்ற அந்த பகுதிகளில் விளையக்கூடிய வட மாநிலங்கள்லாம் கடுகு எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க. இந்த எண்ணெயை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த விளைச்சல் உற்பத்தி அந்த பொது விநியோகத்திட்டத்தில் முழுமையாக அது வழங்குவது சாத்தியமாக இருக்கா சார்? சார், இதில் அடிப்படையாக என்னென்னா, மக்கள் உணவு தேவைக்கும் உணவு உற்பத்திக்கும் இருக்கிற இடைவெளியை போக்குவதற்கு மத்திய அரசு சில வழிமுறைகளை கொடுத்துருக்கு. தேவைக்கு ஏற்ப வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதில்லை. இங்கே அது கிடையாது. இங்கே உற்பத்தி செய்கிற தேங்காயை நாம் வீதியில் கொட்டு போராடுவோம், ஆனால் பாம் ஆயில இறக்குமதி பண்ணி விநியோகம் அதாவது இது மீது விழிப்புணர்வு இல்லை. தேங்காய் எண்ணெயை சாப்பிட்டா கொழுப்பு சத்து அதிகமாயிடும், மக்கள் செத்து பெறுவாங்கன்னு மருத்துவர்கள் மூலமா ஒரு சான்று கொடுத்ததுனால நாம உற்பத்தி பண்ண பொருளை விட்டுட்டு பாமாயில இறக்குமதி பண்ணாங்க. இது கார்பரேட்டுகளுடைய சதி, மருந்து கம்பெனிகளுடைய சதி. இந்த பாமாயில் இறக்குமதி பண்ணி அதை உணவா சாப்பிட்டதுனாலதான் புற்றுநோய் தாக்குதல், இன்னும் மோசமா சொன்னாக்க லங்ஸ் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் அதிகம் தாக்குதல் வர்றதே பாமாயில் சொல்றாங்க. எண்ணெய் வகையில தான் வருதுங்கிறாங்க. இந்த இது இல்லாம உடல் நலனை பாதுகாக்கக்கூடியது தேங்காய். தேங்காய் உற்பத்தி தென்னிந்தியாவில் தான் பயன்பாடும் உற்பத்தியும் அதிகமா இருக்கு. அப்ப தென்னிந்தியாவை ஒருங்கிணைச்சு இந்த தேங்காய் எண்ணெய் உற்பத்தியை பெருக்கி அந்த தேங்காய் எண்ணெயை நீங்க வந்து பொது விநியோகத்திட்டத்தில் அமுல்படுத்துங்கன்னு சொன்னா மறுக்கிறாங்க. இப்ப கேரள அரசாங்கம் விவசாயிகள் கொண்ட குழு அமைத்து கிட்டத்தட்ட 5000 பேருக்கு இப்ப தென்னை எண்ணெயை உருவாக்குற தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா இங்க அதெல்லாம் மறுக்கிறாங்க. இவங்க கார்பரேட்டோட கைக்கூலி போல நேரடியா செயல்படுறாங்க. மோடியை கூட ரெண்டாவது இடத்துல வச்சுக்கலாம். முதல் இடத்துல நம்ம அண்ணன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சர். கேரளாவில் தேங்காய் கொடுக்குறாங்கல்ல, கேரளாவில் தேங்காய் கொடுக்குறாங்க. ஆமா, கேரளாவில் தேங்காய் எண்ணெயை வந்து பயன்பாட்டு கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எண்ணெய் ஆற்ற அந்த எண்ணெய் பிளியிற இயந்திரங்கள் கிராமங்கள் தோறும் நிறுவிருக்காங்க. 5000 இடத்துல நிறுவிருக்கிறாங்க. இல்ல, ரேஷன் கடையில குடுக்குறாங்களான்னு ரேஷன் கடையில குடுப்பதற்கான கலெக்ஷன் பாயிண்ட் அப்ப உருவாக்கி இருக்கிறாங்க. கேரளாவில உருவாக்கி இருக்காங்க. கேரளா முழுமையும் தேங்காய் எண்ணெய் பயன்பாடு தான் அதிகரிச்சிருக்கு. ஏன் நீங்க பாமாயில இறக்குமதி பண்றீங்க? விவசாயிட்ட தேங்காய் எண்ணெய் கேட்டாக்க கமிஷன் வாங்க முடியாது. உற்பத்தி அளவு கம்மியா இருக்கு. உற்பத்தி அளவு கம்மியா இருக்குன்னா மேல நாடுகள்ல இருந்து, பிரேசில்ல இருந்து தேங்காய் பிஸ்கட் ஆக்கி இங்க வருது, தமிழ்நாட்டுக்கு வருது, எந்த நாட்டுல இருக்கு? அதுக்கு தேவைக்கேற்ப கொள்முதல் இறக்குமதி பண்ணுங்க. பாமாயில மட்டும் உங்களால இறக்குமதி பண்ண முடியல. பாமாயில இந்தியா ஃபுல்லா எல்லாரும் இந்தோனேஷியால தேங்காய் எண்ணெய் இல்லையா? இல்ல இல்ல, இப்ப நம்ம ஊர்ல ஒரு இடங்கள்ல தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் பயன்படுத்துறாங்க. கேரளா தமிழ்நாட்டிலேயே கடலை எண்ணெய் பயன்படுத்துறாங்க, அங்க தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறாங்க, நல்ல எண்ணெய் பயன்படுத்துறாங்க. வட மாநிலங்கள கடுகு எண்ணெய் பண்ண, கடுகு உற்பத்தி அந்த அளவுக்கு இருக்கா சார்? வட மாநிலங்களை 10-15 கடுகு எண்ணெய் உற்பத்தி பெருகு இருக்கு. தேவைக்கேற்ப கடுகு எண்ணெய் உற்பத்தி பண்றாங்க. தேவையான எண்ணெய் வெளிநாட்டுல ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. இங்க வந்து நிலக்கடல இருந்து நீங்க கடலை எண்ணெய் எடுக்கலாம், எள்ளுல இருந்து நல்ல எண்ணெய் எடுக்கலாம். நீங்க இந்த எண்ணெய் வித்து பொருட்களை உற்பத்தி பண்றதுக்கு என்ன திட்டமிடல் இருக்கு? இல்ல, எதுவுமே கிடையாது. இறக்குமதி தான் திட்டம் இருக்குங்க. இறக்குமதி பண்ணணுங்கிறதான். நீங்க என்ன, இப்போ வந்து பருப்பு இங்க கொள்முதல் பண்றதுக்கு எந்த கட்டமைப்பும் இல்ல. இங்க பருத்திய இது பருப்பு விளைவிச்ச விவசாயிகள் எல்லாம் கொள்முதல் பண்ண முடியல, உரிய விலை கிடைக்கலன்னு கடல்ல கொட்டுறான். ஆனா இங்க நிர்ணயிச்சிருக்கிற விலையை விட 10 ரூபா கூட கொடுத்து தமிழ்நாட்டுக்கு தேவையான பருத்திய பருப்பை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறதுக்கு டெண்டர் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இது யாருக்கான அரசு? இங்க எதையும் கேளுங்க. ஏற்கனவே ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதானி போர்ட், அதானி போர்ட் அதிகாலையில போய் நிப்பாரு முதலமைச்சர். இன்னைக்கு அந்த போர்ட்ல இருந்து எத்தனை சாலை போகுது? அதானி நிலம் எல்லாத்தையும் கைப்பற்றுறாங்களே, ஏரியெல்லாம் கைப்பற்றுறாங்களே. ஏதாவது முதலமைச்சர் வாய் திறந்து பேசுறாரா?